Deepika also met and hugged JNUSU President Aishe Ghosh, who was gravely injured during the attacks. Standing straight at the face of this RSS and never moved an inch back and told at their face, he every iron rod that he have beaten up students will be given back by our debate and discussion. Every iron rod that he have beaten us up, we will give it back. இடதுசாரிகள் வந்து அடிப்படை கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம், சோஷலிசம். இவங்களுடைய அடிப்படை கொள்கை வந்து இந்துக்களின் மேன்மை, இந்த படிநிலை சமுதாயம், தலைவர் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே தலைவர் இவருக்கு. இன்னொன்று இந்து கலாச்சாரம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த இந்து கலாச்சாரம்ங்கிறதே வந்து நம்ம வந்து ஒரே இந்து கலாச்சாரம்னு ஒன்று இருக்கா. பிஜேபி வந்து ஒரு இந்துக்களின் நலன்களை பாதுகாக்கும் கட்சியாக இருந்தால் அந்த எல்லா இந்துக்களும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி பிஜேபி மட்டும்தான் ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும். ஏன் வந்து 31% 37% வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்துக்களை வந்து ஒன்றுபடுத்த முடியாது. மத ரீதியாக ஒன்றுபடுத்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள், வர்க்க பிரச்சனை இருக்குது, ஜாதி பிரச்சனை இருக்குது, மொழி பிரச்சனை இருக்குது. இவங்கெல்லாம் இந்துக்கள் தானே, ஏன் உங்களால் ஒரே இடத்துல யுனைட் பண்ண முடியல அப்படிங்கும்போது இதையெல்லாம் உடைப்பது, இந்த ஜாதிய ரீதியான பாகுபாடுகள், மத ரீதியான பாகுபாடுகள் இதெல்லாம் உடைச்சிட்டு செக்யூலராக இங்கே வந்து இவனுக்கு வந்து வாழ்வதற்கு சமமான உரிமை, எல்லா மொழிகளுக்கும் உரிமை, சமத்துவம், ஒரு சமூக நீதி, மொழி உரிமை, இதையெல்லாம் பேசுகிறவங்களை வந்து அவங்க வந்து ஒத்துக்கவே முடியாது. இந்த தத்துவார்த்த ரீதியாக அவங்க எதிரியாக பார்க்குறது வந்து கம்யூனிஸ்டுகள் தான். ஏன்னா இவங்க வந்து இவங்க இந்து இந்திய நாடுன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் பேசி சர்வதேசியம், சர்வதேசம் இன்டர்நேஷ்னலிசம். உண்மையிலேயே மனித நேயம் இருக்கிறவங்க வந்து எந்த மதத்தையும் எதையுமே வெறுக்க மாட்டான், எந்த நாட்டுக்காரனும் வெறுக்க மாட்டான். இவங்க வந்து குறுகலான இந்தியா, அந்த இந்தியாவுக்குள் இருக்கும் இந்துக்கள் என்ற மிகவும் குறுகலாக பார்க்கும் பார்வைக்கும் பரந்த விசாலமான இன்டர்நேஷ்னலிசம் சர்வதேசியம்னு சொல்கிறதுக்கும் எங்கே வந்து ஒத்து வரும், அதுதான் பிரச்சனை. 1990களில் வந்து 80களிலே தொடங்கிருச்சது. சோஷியலிசம் வந்து பயங்கரமான ஒரு சரிவை தந்துச்சு, ஒரு எதிர்ப்பு வந்து அங்கே வந்து சோஷியலிசமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது நான் பல இடதுசாரிகளுக்கும் வந்து ஒரு சோர்வான ஒரு சூழலை தான் உருவாக்கிச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி முதலாளித்துவம் வந்து உலகம் ஃபுல்லாக வியாபிச்சிருச்சு, மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்துருச்சு, அமெரிக்கா தான் ஒரே சூப்பர் பவர், கேபிட்டலிசம் தான் கடைசி, முதலாளித்துவம் தான் கடைசி கட்டம், மனித வளர்ச்சியின் கடைசி கட்டம் முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து புக்கே எழுதிட்டார் ஃப்ரான்சிஸ் புக்கேயம், அந்த எண்ட் ஆஃப் சிவிலைசேஷன் ஒரு புக் எழுதிட்டார். அதே ஃப்ரான்சிஸ் புக்கேயம் இன்றைக்கி சொல்கிறாருன்னா இது தப்பு, ஏன்னா முதலாளித்துவம் இன்றைக்கி வந்து சுத்தமாக அம்பலப்பட்டு இருக்கிறது, எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியலை, உலகத்தில் வந்து இன்இக்வாலிட்டி அதிகமாயிருச்சு. இதுதான் ஸோ இதை வந்து பேசுகிறவங்க வந்து என்றைக்கு வந்து இவங்க ஒரு இந்துத்துவத்தை பேசுகிறவங்க குறுகலான பார்வை வைக்கிறவங்க வந்து ரெண்டு பேரும் ஒத்துப்போகவே முடியாது. அந்த சோஷலிசம்ங்கிறது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் கேபிட்டலிசம் தான் எல்லாமே அப்படிங்கிற பார்வை இன்றைக்கி மாறி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக மறுபடியும் மார்க்சியம் கம்யூனிசம் பற்றி ஒரு பார்வை வந்து இளைஞர்களிடத்தில் வந்து பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து இந்தியாவிலையும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்கிற போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது பல இடங்களில் ஆசாதி ஆசாதின்னு சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம்கள் அதிகமாக படிக்கும் பகுதியில் இன்குலாப் ஜிந்தாபாத்னு கோஷம் போடுறாங்க. இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். முஸ்லீம் பெண்கள் பொதுவாக வந்து ஒரு பார்வை என்னென்னா முஸ்லீம் பெண்களை வெளியே விட மாட்டாங்க, அது அந்த பர்தா போட்டுக்கிட்டு அவர்கள் வந்து ஆசாதி கோஷம் போடுறதும், இன்குலாப் ஜிந்தா வந்து புரட்சி ஓங்குன்னு சொல்கிறதும், மதச்சார்பின்மை பேசுகிறதும், தேசிய கொடி உயர்த்தி பிடிக்கிறதும், இதுக்கு அடிப்படையில் என்ன கொள்கைன்னா எல்லாருமே சமங்கிற கொள்கை. எல்லாருமே சமங்கிற கொள்கை யார்கிட்ட இருக்குது? கம்யூனிஸ்ட்களை தவிர யார்ட்டுமே கிடையாது. அந்த சமத்துவமான சமுதாயங்கிற பார்வை வந்து முதலாளிகளுக்கு மட்டுமல்ல, இந்த மத அடிப்படையில் இருப்பவர்களுக்கும் வந்து ஒரு அச்சத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த மத அடிப்படைவாதிகளும் பெண்களாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தினும் ஒரு பிற்போக்குத்தனமான கொள்கை தான் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். பொருளாதார ரீதியிலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியும் அப்படி தான் இருக்காங்க. அப்போது இது வந்து இந்த கொள்கை இந்த மார்க்சியமும் கம்யூனிசம்ங்கிறது என்றைக்குமே ஒரு த்ரெட்டாக தான் இருக்கும். யாருக்கு? இதை உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு மனிதநேயத்தோடு இருப்பவன், எல்லாரும் மனிதர்கள் என்று பார்ப்பவனுக்கு வந்து த்ரெட்டாக இருக்காது, இது வந்து ஒரு அபாயமாக தெரியாது. மற்ற எல்லாருக்குமே அபாயமாக இருக்கும். அதில் முக்கியமாக மத அடிப்படைவாதிகள், இந்து இந்த மேன்மை மேலாதிக்கத்தை பேசுபவர்களுக்கு வந்து இது பெரிய சிம்மசப்பானமாக இருக்கும். இன்றைக்கி உலகத்தை பற்றி ஒரு வியாக்கியானம், இதை பற்றி ஒரு விளக்கம், ஒரு கொள்கை விளக்கம்
இருக்கக்கூடிய திறன் படைத்தது மார்க்சியம் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அந்த பயம் வந்து அவங்கள வந்து கவுண்டர் பண்ணவே முடியாது. இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசும்போதே பல இந்துத்துவம் பேசுகிற வலதுசாரிகள்கிட்ட பேசும்போது நம்ம வந்து பேசக்கூட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாதங்களே கிடையாது, அறிவுபூர்வமான வாதங்களே இல்லைங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. நமக்கு இப்போ தொலைக்காட்சியும் சரி எழுத்துக்களில் பாருங்களேன், எந்த இடத்துலையாவது அறிவுபூர்வமாக பேசுகிறாங்களா, உண்மைகளின் அடிப்படையில் எதாவது பேசுகிறாங்களா, புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எதாவது பேசுகிறாங்களா, எல்லாமே தப்பு. இதுதான் அடிப்படையானது வந்து இந்த தத்துவத்தை பார்த்து ஒரு பயம், மார்க்சியம் என்பதை பார்த்து ஒரு பயம். அது நேரடியாக மோதும்போது அவர்கள் தோல்வி பெறுவார்கள். இன்னைக்கு நடக்கிற போராட்டங்கள் ஒரு விஷயத்தை காமிச்சிச்சு, உன்னுடைய மத பிரிவினைவாதத்தை வந்து உடைச்செறிஞ்சிட்டு இருக்காங்க மாணவர்கள்லாம். அது வந்து ஒரு முக்கியமான தருணம் இந்திய வரலாற்றில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கங்கே மாணவர் இயக்கங்கள், அது இலங்கை இது இன போராட்டம் நடக்கும்போது நாங்கள்லாம் தெருவில் இறங்கி போராடிருக்கோம் ஒரு காலத்தில். ஒரு மாநிலத்தில் நடக்கும், குஜராத்தில் மாணவர் இயக்கம் நடந்துச்சு, ஜேபி மூமெண்ட்டில் மாணவர் இயக்கம் நடந்துச்சு, அங்கங்கே நடந்துச்சு. முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் மே சுதந்திர போராட்ட காலத்துக்கு பிறகு அகில இந்திய அளவில் மாணவர்கள் வந்து தெருவில் இறங்கி ஆசாதி கோஷம் போடுவது உணர்ச்சி வசப்பட, நம்மளை உணர்ச்சி வசப்பட வைக்கும் ஒரு விஷயம். மதச்சார்மை, எனக்கு மதம் வேண்டாம், நீ பிரிவுபடுத்தாத, முஸ்லீம்கள் வந்து எங்களோட சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் எங்கள் சகோதரன் பேசுகிறது வந்து ரொம்ப, அதாவது ஹிஸ்டாரிக்கல், அது இது வந்து ஒரு வரலாற்றிலிருந்து முக்கியமான ஒரு கட்டத்தில் நிற்கிறோம், நம்பிக்கை தரும் ஒரு கட்டம். ஆசாதிக்குள்ளே வந்து அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு, நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே வந்து. விடுதலை என்பது பொருளாதார விடுதலை, பெண் அடிமைத்தனத்தினது, வர்க்க விடுதலை, சமூக அடக்குமுறை இந்த விடுதலை எல்லாத்தையும் அந்த ஒரு ஆசாதிங்கிற ஸ்லோகன். ஹிந்தியே வரக்கூடாதுன்னு சொன்ன தமிழ்நாட்டில் ஆசாதி ஆசாதின்னு ஆசாதி பாட்டு பாடுறாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த ஆசாதிக்கு பின்னால் இருக்கும் அந்த விடுதலை உணர்வு. இந்த இவங்களோட அடக்குமுறை வந்து இவங்களுக்கு நேர்மாறான ஒரு ஜாமியா மில்லிய அடக்குமுறையில் பார்த்தீங்கன்னா நேர்மாறான விளைவு தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து பிரபாத் பட்நாயக் ஒரு கட்டுரை எழுதி, நான் கூட போட்டிருந்தேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு ஃப்ரண்ட்லைனில். அவர் வந்து சில நேரங்களில் வந்து அரசு அடக்குமுறை, அரசு வன்முறை நடக்கும்போது உங்களுக்கு வந்து அச்சம் எந்த அளவுக்கு வேகமாக பரவுகிறதோ அந்த அச்சத்திலிருந்து விடுதலை என்கிற உணர்வும் அதைவிட வேகமாக பரவும் அப்படிங்கிறார். அது வந்து உலக வரலாற்றில் வந்து எந்நேரத்தையும் பூர்வமானது. வியட்நாம் வாருங்கிறது இத்தினோட சின்ன கண்ட்ரி இது வியட்நாம், ஆனால் அந்த மக்கள் வந்து எத்தனை வருஷம் பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை எடுத்து போராடினாங்க, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எடுத்து 25-30 வருஷம் போராடினாங்க. கியூபா 150 பேர் அமெரிக்காவுடைய கொல்லைப்புறத்தில் இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாமல் இருக்குது. என்ன உணர்வு? அந்த உணர்வை விதைப்பவர்கள் யார்? இடதுசாரிகள். அந்த உணர்வுக்கு தான் பேர் இடதுசாரிகள். அரசியல் ரீதியாக பலம்ங்கிறது வேற, ஆனால் கொள்கை ரீதியாக இதெல்லாம் தெளிவாக பார்க்கும் கொள்கை திறம் இருப்பது அவர்கள் மட்டும்தான். அதனால வந்து எல்லாருக்குமே ஒரு பயமா தான் இருக்கும், நம்ம கூட நிக்கிறவங்களுக்கும் பயமா தான் இருக்கும். இல்ல அது வரும், எனக்கே ரொம்ப உணர்ச்சி பயங்கரமான ஒரு மூமெண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிக்கிறது இல்ல, அந்த ஆசாதின்னு கேட்கும் போது பயங்கரம். எப்படி லீடர்ஸ் உருவாகிறாங்களே, கன்னியாகுமார் எப்படி இதுல இருந்து வராரு, இந்த அடக்குமுறையில இருந்து வராரு. இது வீரம், வீரம் விளைந்தன்னு போட்டு பல பேருக்கு புரியல. வீரம் விளைந்தும் ஒரு நாவல் எப்படி வந்து அந்த ரெவல்யூஷனரி கான்சியஸ்ல வந்துச்சு மக்களுக்குன்னு சொல்லி, தாய் நாவல்ல பாவல் யாரு? பாவல் வந்து குடிச்சுக்கிட்டு இப்படி விட்டு அலைஞ்சிட்டு இருந்தான், ஒரு மூமெண்ட்ல ஒரு கணம் அவன் வந்து இப்படி விட்டு புரட்சிக்காரனா மாறுறான். மனித சிந்தனை இருக்குல்ல, மனம் இருக்குல்ல, இது வந்து பயங்கரமான ஆற்றல் உள்ளது. அதை நீங்க எதிர தூண்டி விட்டுறீங்க, எந்த மாதிரி இன்புட் உள்ளுக்குள்ள போகுது, எந்த மாதிரி சிந்தனைகள் உள்ள விதைக்கிறீங்க, இதுலேருந்து நீங்கள் எப்படிப்பட்ட மனிதன் என்ன உருக்க வேண்டாம். அவனை வந்து இப்போ இந்த மாதிரி முகமூடி அணிந்த மனிதர்களையும் உருவாக்கலாம், நம்ம முகமூடியை அணிந்த மனிதர்கள் அடி வாங்கிட்டு வந்து தலைக்கட்டோடு வந்து ஒரு வீராவேசமாக பேசும் ஒரு இளம் பெண் அவர்களையும் உருவாக்க முடியும்.